நீங்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு ஹெலிகாப்டரில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை பார்ப்பது போகிற காடு இல்லை, அது சவானா காடு, திறந்த வெளிக்காடு. ஆனால் நம்முடைய காடு புதற்காடுகள், அடர்வனம் இருக்கிறது. புலியினுடைய இயல்பே மறைந்து வாழக்கூடியது. நீங்கள் வேட்டை விலங்கை துரத்தி அடிப்பதை விட மறைந்து தாக்கிற இயல்புடையது. ஆகவே அது மறைந்து தான் வாழும், மிக அழகாக மறைந்து கொள்ளும். ஆகவே தான் இதை பிடிப்பதில் பெரிய சிரமம் ஏற்படுகிறது. முதல்ல பிடிக்கிறதுல சிரமத்தில் மிக முக்கியமானது என்னென்னா, நம்ம பிடிக்கிறது சரியான புலியான்னு இருக்கணும். இந்த புலி தான் இந்த பிரச்சனைக்குரிய புலியா என்பதை அடையாளம் காண்கிறது மிக முக்கியம். இங்கே ஏராளமான புலிகள், 100க்கும் மேற்பட்ட புலிகள் இந்த பகுதியில் இருக்கிறது. ஆகவே தவறான புலியை பிடித்து விட்டால் அது சட்ட ரீதியான பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும். முதுமலையில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ள குங்கிகள் மீது அமர்ந்து வன கால்நடை மருத்துவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலத்தில் இருந்து டைகர், கர்நாடக மாநிலம் வங்கிப்பூரில் இருந்து ராணா மற்றும் கூடலூரில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள சிப்பிப்பாறை வகை அதகு என 3 மோப்ப நாய்களும் தேடும் பணியில் இறக்கிவிடப்பட்டுள்ளன. வனத்துக்குள் பதுங்கியுள்ள பொறியை தேடும் பணியில் 3 ட்ரோன் கேமராக்கள், 60க்கும் அதிக தானியங்கி கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. புலி மசினகுடி மற்றும் சிங்காரா வனப்பகுதிகளில் தென்படாத நிலையில் அது தப்பித்து வேறு பகுதிக்கு சென்றிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் வனத்துறை சந்தேகிக்கிறது. கன்மார்கன் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மூடலூர் அருகே உள்ள சிக்மாயார் பகுதியில் பதுங்கி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. 10 நாட்களுக்கு முன்பு பதுங்கி இருந்த தேவன் எஸ்டேட் பகுதிக்கு செல்லவும் வாய்ப்பிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஏற்கனவே புலி நடமாட்டம் இருந்த பகுதிகளிலும் மூடலூர் வனத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். T23 புலி சுற்றி திரியும் பகுதிகளில் வேறு 4 புலிகளும் சுற்றித் திரிகின்றன. இதுவும் வனத்துறையினரை பல சமயங்களில் குழப்பமடைய செய்கிறது. ஆனால் கடந்த 1ஆம் தேதி மசினகுடி பகுதிக்கு புலி திரும்பிய நிலையில் தற்போது வரை 1 கால்நடை கூட கொல்லப்படவில்லை. தற்போதைய சூழலில் T23 புலி கால்நடைகளை கொன்றால் மட்டுமே அதன் தற்போதைய இருப்பிடத்தை கண்டறிய முடியும் என்று கூறப்படுகிறது.